அண்ணாமலையோட எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக ராமேஸ்வரம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப திமுக அரசு தான் நாட்டிலேயே ஊழல் மிகுந்த அரசாக இருக்குது அப்படின்னு கடுமையாக சாடியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எண்மண் எண்மக்கள் அப்படின்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடைப்பயணத்தை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து ராமேஸ்வரத்தில் கொடி அசைஞ்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. இந்த தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க. கூட்டணி கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தமாக தலைவர் ஜி கே வாசனும் வந்து கலந்திருந்தாங்க. இதையடுத்து நடைப்பயணத்தை கொடியசைச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்ச அமித்ஷா வந்து அண்ணாமலை எல் முருகன் கூட்டணி கட்சி தலைவர்களோட நடைப்பயணத்தில் நடந்து போனாங்க. எண்மண் எண்மக்கள் அப்படின்ற தலைப்பில் இந்த நடைப்பயணத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்காரு. இந்த பயணத்தில் 1700 கிலோமீட்டர் தொலைவில் நடைப்பயணமும் 900 கிலோமீட்டர் தொலைவில் வாகன பிரச்சாரமும் அண்ணாமலை மேற்கொள்ள பிளான் பண்ணியிருக்காரு. இந்த கூட்டத்தில் பேசின அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, சோனியா காந்திக்கு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் அப்படின்றது தான் விருப்பம், ஸ்டாலினுக்கு உதயநிதியை முதல்வர் ஆக்கணும் அப்படின்றது தான் விருப்பம், திமுக அரசு தான் நாட்டிலேயே வந்து ஊழல் மிகுந்த அரசா இருக்கு, இதுல எப்பயும் போல திமுக காங்கிரஸோட வாரிசு அரசியல் பத்தியும் அவங்களோட ஊழல் பத்தியும் தான் வந்து அமித்ஷா கடுமையா சாடியிருக்காரு. அண்ணாமலையோட ஒரு ட்வீட்டுக்கே திமுக ஆட்சிக்கு வந்து பூகம்பமே வந்திருக்கு. அவரோட ஒரு ட்வீட்டுக்கே இப்படின்னா 10,000 கிலோமீட்டர் நடக்க போறாரு அப்படின்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு.